கோவாவில் பர்ரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து தர்பூசணி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பஞ்சாயத்து தலைவர் வந்து ஊரில் தர்பூசணி கான்டெஸ்ட் வைப்பாங்களாமா. ஊரில் உள்ள எல்லா சின்ன குழந்தைங்களும் வந்து யார் நிறைய தர்பூசணி பழம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்களாமா. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, விதைகள் எல்லாத்தையுமே அவங்க தனியாக ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வைக்கணுமாமா. அதில் ஜெயிச்ச கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு இருந்த ஒரு பையன் வந்து வேறு ஊருக்கு படிக்கிறதுக்காக போனானாமா. அவன் படித்து முடித்து ஒரு 7 வருஷம் கழித்து திரும்பி வரும்பொழுது அந்த ஊரில் நிறைய மாற்றங்கள் பார்த்தானாமா. அந்த கான்டெஸ்ட் அப்பையும் நடந்துட்டு இருந்ததா, ஆனா தர்பூசணியோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸா இருந்ததாமா, ரொம்ப ஹெல்தியாவே இல்லையாமா. அந்த ஃப்ரூட் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது, அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவரோட பையன் தான் இந்த கான்டெஸ்ட் நடத்திட்டு வரான். அந்த பையன் வந்து என்ன நினைச்சானா, பெரிய தர்பூசணியெல்லாம் கான்டெஸ்ட்க்கு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு லாபம் இருக்காது, அதனால இந்த தர்பூசணியெல்லாம் நம்ம வித்துட்டு சின்ன தர்பூசணியெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கலாம். பண்ணும்போது நல்ல விதைகள் எல்லாமே மார்க்கெட்டுக்கு போயிடுது நல்ல பழங்கள் மூலியமா. இதே மாதிரி இந்த கான்டெஸ்ட்ல இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிடுற விதைகள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே ரொம்ப வீக்கான சீட்ஸ், அதை போட்டு நம்ம வளர்க்கும்பொழுது அதில் வந்து ஹெல்த்தியான தர்பூசணி இல்லை. ஸோ 7 வருஷத்தில் அவங்களோட வெல்த் எல்லாத்தையுமே அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு தரமான தர்பூசணி பழத்தை அவங்களால உற்பத்தி பண்ண முடியல. மாற்றம் எப்பவுமே முக்கியம், ஆனால் அந்த மாற்றம் நம்ம எதுக்கு செய்கிறோம், ட்ரெடிஷனாக எதுக்காக அதை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றதை புரிஞ்சு பண்ணோன்னா நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். பழைய சொத்துக்களெல்லாம் நம்ம அழிக்காமல் பத்திரமா பாதுகாத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.